லிட்டர் பெட்ரோலுக்கு உங்களுக்கு மைலேஜ் பதினெட்டு டு இருபது ஹைவேஸ்லாம் போகிறீங்கன்னா இருபது கூட எடுக்க முடியும் அப்படிப்பட்ட வண்டி நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறவங்க எதுவுமே சின்ன அளவு கூட செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா எட்டிக்காவை விட இது ரொம்ப ஒரு கம்மி ரேட்டுக்கு தான் வந்து கோட் பண்ணுறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி ஃபோர் ஸ்ராசன் யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் டே ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்ட ஹோண்டா மொபிலியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸ்ரீவில்லிபுதூரில் ஹோண்டா மொபிலியோக்கே ஃபேமஸ் இவங்க தான் அவ்வளோ ஹோண்டா மொபிலியோ நம்ம சேனலில் போட்டு வந்து சேல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மொபிலியோ வரைக்கும் இது வரைக்கும் ஷோல்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த பெட்ரோல் வண்டியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு லிட்டரு பெட்ரோலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே மட்டுமே உங்களால் எடுக்க முடியும் நீங்கள் ஏசி போட்டாலும் சரி நான் ஏசிலையும் சரி உங்களுக்கு மைலேஜ் துளியளவு கூட குறையாத ஒரு அருமையான வண்டி இந்த வண்டியை எதுக்கு நம்ம எட்டியாக கூட கம்பேர் பண்ணுறோங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் எட்டியாவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ப்ளஸ் மைலேஜ் அதை விட அதிகமாகவே கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் பெரிய அளவில் வராத ஒரு வண்டி இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி அப்படியே பார்க்க போகிறோம் நிறைய பேர் கண்ணுக்கு தென்படாத ஒரு அருமையான வண்டி அதுவும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த செலவும் எடுத்துகிட்டு போய் எதுவும் சின்ன செலவு கூட நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை இந்த வண்டி தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் ஆமாம் ஆச்சாரம் பாருங்க இப்போ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அப்டேட்டுக்குள்ளே போகலாம் ஹோண்டாவில் மொபிலியோ ஒரு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க வண்டி குவாலிட்டியாக அவங்க வீட்டுக்கு எப்படி பார்த்து எடுக்கிறாங்களோ அப்படி தான் இவங்க வந்து எடுத்து சேல் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கு வரைக்குமே உடனுக்குடன் இவங்ககிட்ட வண்டி வந்தனா ஷோல்டர் கட்டாயம் உடனுக்குடன் ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் அவ்வளோதான் நிற்காது எரிக்கா விட உங்களுக்கு லென்த் ஸ்பேஸ் இருக்கும் ப்ளஸ் ஹெட்ரூம் ஸ்பேஸ் லெக் ரூம் ஸ்பேஸ் அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய டிக்கி ஆப்ஷன் அதாவது டிக்கியில் கூட உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிற ஆப்ஷன் கூட நிறையா வந்துருக்கு இந்த டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்கும் எப்படி ஹோண்டா அமேஸோட டிசைன்ஸ் ஹோண்டா சிட்டியோட டிசைன்ஸ் எப்படி இருக்கும் அந்த பேட்டன்லேயே கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பெரிய லாங் வண்டிக்கு இது ஒரு டாப் அண்ட் மாடல் எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்துருது டயர் பாயிண்ட்டோட வியூவை லைவாக காமிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் தாராளமாக வந்திருக்கும் பேக் சைட் டயர் பாயிண்ட்டோட வியூவும் காமிச்சிருங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது கண்ணாடிகளில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த மேனுஃபேக்சர் பண்ண இல்லை இயரில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி அப்படியே வந்து இருக்குது வண்டியில் வண்டியோடய சைட் லுக் பார்த்துருப்பீங்க இப்போது நம்ம பேக் சைடு அஃபியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பேக் சைட் வியூ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் டிஃபாக்கர் அண்ட் பேக் வைப்பர் வந்துடு வண்டியில் நம்பர் ஹைலைட்டான நம்பர் டிஎன் பத்தொம்போது பத்தொம்போது இருபத்தொம்போது நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது வண்டியோட சைட் லுக் அப்படியே நம்ம வந்து லைவாக பார்க்கலாம் அப்படியே சைட் லுக் அப்படியே சைடாக காமிங்க சைடு லுக் பாருங்கள் அந்த ப்ரீமியம் லுக்கில் அப்படியே ஜம்முன்னு வந்திருக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கும் போது உங்களுக்கு இதில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறதே தெரியும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறவங்க எதுவுமே சின்ன அளவு கூட செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துருது இன்டீரியர் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க அந்த டோர் டோர்பெட் சைட்லாம் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் இன்டீரியர் மிரர் அஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமெட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் டேஷ்போர்டோட அப்பீரன்ஸை பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே வுட்டன் ஃபினிஷிங்கில் வந்து வச்சுருக்கிறாங்க அதுதான் இந்த வண்டிக்கு இன்னுமே மாதம் வந்துருது வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் லைவாக பார்க்கலாம் எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிசனில் தான் வந்து சர்வீஸ் வந்து பார்த்துருக்குறாங்க டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்குறாங்க ஸ்டீரிங்கை டெல் பண்ணிக்கலாம் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் டியூல் ஏர்பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஃபீச்சர்ஸ் வந்துருது அண்ட் தென் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது ஏசி பக்கா சில்னஸ் ஒரு பாயிண்டில் கூட வைக்க முடியாது அந்தளவுக்கு வந்து சில்னஸ் கண்டிஷனில் இருக்குது ரூஃப் ஏசி வந்துது சீட் கவர்ஸுட்ற கண்டிஷனெலாம் லெதரில் தான் கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் வண்டியில் போட்டுருக்கிறாங்க பேக் சைடு வாங்க பேக் சைடு இந்த வண்டியில் ஸ்பேஸை பாருங்கள் எச்சரிக்கையாக கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் இந்த ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்ரூம் ஸ்பேஸாக இருக்கட்டும் லெக்ரூம் ஸ்பேஸாக இருக்கட்டும் நல்லாவே இருக்கும் ப்ரீமியமாக நிறையவே வந்திருக்கும் இப்போ தேட்ரோ சீட்டை பாருங்கள் இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ ஏசி ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஏசி கொடுத்துருக்காங்க ஏசி தெரியுதுங்களா ஸோ இங்கேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஃப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இருக்குது ஸோ நம்ம பின்னாடி போயிட்டு தேர்ட் ரோஸ் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்க காமிக்கிறேன் இப்போ சென்ட்ரு சீட்டை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் மட்டும் பாருங்கள் நான் கிட்டத்தட்ட வந்து ஆரடி இருப்பேன் என்னோடய ஹைட்டுக்கே பாருங்கள் இந்த ஸ்பேஸ் தான் எற்றிகாவில் நான் சொன்ன பெரிய ட்ராபேக் ஆனால் இதில் உங்களுக்கு ஸ்பேஸ் இந்த லெ அதாவது இந்த லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்துருக்கும் என்னால் கன்வீனியன்ட்டாக எதாச்சும் வந்து உட்காரவே முடியும் ப்ளஸ் அந்த ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்துருக்கும் அவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏசி இங்கே அதாவது இந்த சீட்டில் சென்ட்ரு சீட்டில் ரூஃப் ஏசி வரதுனால அங்கேருந்து ஏர் த்ரோவுமே நல்லாவே வந்து வருது இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரோ சீட்லையுமே காம்பேக்டுக்காக கப் ஹோல்டர்ஸ் அண்ட் சின்ன ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கேயுமே இந்த தேர்ட் ரோ சீட்லையுமே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆடியோலாம் வேறு லெவலில் இருக்கும் இப்போது இது போக டிக்கி ஸ்பேஸ் இருக்குது நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து முக்கியமானது டிக்கி தான் டிக்கி பாருங்கள் டிக்கி ஸ்பேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேர் ஆட்டோ மாதிரி ஷே அதாவது ஷேர் ஆட்டோவில் போகிற மாதிரி ரெண்டு பேர் காலத்துவங்க போட்டு உட்காந்து போகலாமல அவ்வளோ ஸ்பேஸ் வந்துருக்குது ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேங்க அப்படியே உள்ள இன்டீரியர் அப்படியே காமிங்க இந்த ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு காமிங்க சைடில் எங்களுக்கு காமிக்கும்போது தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ லக்கேஜ்னாலும் வச்சுக்கலாம் பேக்கில் இருந்து இன்டீரியர் வரைக்கும் அப்படியே காமிங்க ஸோ சூப்பரான கண்டிஷனாகவே வந்துருக்குது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுதுங்க நம்ம வண்டி வந்தோடனே நம்ம ட்ரெயில் எடுத்து காமிச்சோம் செம்மையாக இருந்துச்சு இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க இன்ஜினோட நாய்ஸை லிவாக கேளுங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்கும் இந்த சைட்லாம் இப்போ வய கையை வச்சோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் துளி அளவு கூட கிடையாது அதுவும் பில்லர் சைட்லாம் மேலே டாப்லாம் வச்சோன்னா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதே தெரியலைங்க ஏசி கூட நம்ம ஆன் பண்ணி வச்சோன்னா கூட வா ஏசி அவ்வளோதான் ஒரு பாயிண்ட்டு தான் வச்சுருக்கோம் ஏசி இப்போவே பார்த்திங்க அப்படின்னா நல்ல சில்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ உள்ள முக்கியமான மேட்டர் இன்ஜினை போய் பார்க்குறோம் பாருங்கள் இன்ஜின் வேறு லெவலில் இருக்கும் எங்கேயுமே ஒரு பிட்டு நாய்ஸ் கூட வந்து வரலைங்க இது பெட்ரோல் வண்டிங்கனால உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காதுன்னு நினைப்பீங்க மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டா வண்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு லிட்டரு பெட்ரோலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் தாராளமாக பண்ணோம் அப்படியே உள்ளே வந்து காமிங்க இன்ஜினோட ஹெட்ரூமாக லைவாக பாருங்கள் எவ்வளோ நீட்னஸ் கண்டிஷனில் இருக்குது ஆன் சைடோ அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது பேட்ரி எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் தரமாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்ஜினோட நைஸாக லைவாக கேளுங்க எப்படி இருக்குன்னு இன்ஜின் ஓடுதா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்கும் அவ்வளோ ஸ்மூத்னஸாக ஓடி செம்ம குவாலிட்டியாக இன்ஜின் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஏன் இந்த வண்டியை நம்ம வந்து எட்டிக்கா கூட கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா எரிக்காக உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் பதினேழு கிலோமீட்டர் தான் தரும் டீசல் வண்டி அப்படிங்கிறது ஆனால் இந்த பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு உங்களுக்கு மைலேஜ் பதினெட்டு டு இருபது ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது கூட எடுக்க முடியும் அப்படிப்பட்ட வண்டி இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தால் கூட அவ்வளோ மைலேஜ் உங்களால் வந்து ஆட்கள் இருக்கும்போதே எடுக்க முடியும் வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்குது இன்ஜின் ஓடுறதே தெரியலைங்க நீங்கள் கை வச்சால் வண்டி ஓடுதா ஓடலையாங்கிற டவுட்டாகவே இருக்கும் எட்டிக்காவை ஏன் கம்பேர் பண்ணுறங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று மைலேஜ் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கன்வீனியன்ட் உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா எட்டிக்கா விட இது ரொம்ப ஒரு கம்மி ரேட்டுக்கு தான் வந்து கோட் பண்ணுறாங்க அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மட்டும் தான் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸில் நிறைய அனதர் ப்ளேஸஸ் இருக்குது நீங்கள் எங்கேனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப் சேனலில் கூட ரிவ்யூ பாருங்கள் ஆறு லட்சத்தி ரூபா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குறைஞ்சி எங்கேயுமே வண்டி வந்து போட்டிருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு நான் சொல்கிறது இது பதினாலு பக்கா பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது இதுக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் தான் கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை வந்து வாங்கிக்கலாம் ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க இவங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சினா ரேட்டை பேசி வந்து வாங்கிக்கலாம் உங்களோடய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தரமான அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரிவீல்ஸ் சந்திப்போம் நன்றி